ரஜினியின் எந்த பட ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கும் இல்லாத எதிர்பார்ப்பு ஜெயிலர் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு இருந்தது. அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரேஸில் விஜயும் இப்போது இருப்பதாக எழுந்த பேச்சுதான். சூப்பர் சுப்பு எழுதிய ஹூக்கும் பாடலில் விஜய் நேரடியாக தாக்கப்பட்டார் என்று சர்ச்சை எழுந்தது. அந்த சர்ச்சை அடங்குவதற்குள் ஆடியோ வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் காக்கா கழுகு கதையை சொன்னார். அதனையடுத்து காக்கா என்று விஜயை தான் ரஜினி சொல்கிறார் என்று சர்ச்சை எழுந்தது. ஆனால் அந்த கதைக்கு பிறகு அவர் நான் காக்கா என்று யாரையும் சொல்லவில்லை, நீங்களா மீடியா சோஷியல் மீடியாவில் கிளப்பி விட்டுறாதீங்க என்று கோரிக்கையும் வைத்திருந்தார். அது நேற்று தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி ஒளிபரப்பான பிறகுதான் பெரும்பாலானோருக்கு தெரிய வந்தது. எனவே இனியாவது இந்த சண்டை கொஞ்சம் ஓயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயிலர் ஆடியோ வெளியீட்டு விழாவில் ரஜினியின் பேச்சு ஒரு பக்கம் ட்ரெண்டாக, நேற்று முழு நிகழ்ச்சியை பார்த்தவர்கள் கலாநிதி மாறனின் பேச்சை மறுபக்கம் ட்ரெண்டாக்கி வருகின்றனர். அந்த விழாவில் பேசிய அவர், என் தாத்தா ரஜினியை ரசித்தார், நான் ரசிக்கிறேன், எனது மகள் ரசிக்கிறார், எனது பேரனும் பேத்தியும் ரசிப்பார்கள். அதனை சூப்பர் சுப்பு பாடலில் எழுதிவிட்டார். ரஜினி சாருக்கு போட்டியே இல்லையா என்றால் இருக்கிறார். விஜய் சொன்னது மாதிரி ரஜினிக்கு ரஜினியே தான் போட்டி என்றார். மேற்கூறியபடி அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது விஜய் சொன்னது மாதிரி என்று கூறுவதற்கு முன்னர் ரஜினிக்கு போட்டியே இல்லையா என்றால் இருக்கிறார். சகோதரர் தளபதி விஜய் என சொல்லி சின்ன கேப் விட்டார். அதனை கேட்ட பலரும் ஓ ரஜினிக்கு போட்டி விஜய்தான் என கலாநிதி சொல்ல வருகிறார் என நினைக்கும் போது சகோதரர் தளபதி விஜய் சொன்னது மாதிரி என அலேக்காக மாற்றிவிட்டார். திரை பார்த்த நெட்டிசன்கள் பலர் கலாநிதி விஜய் என சொல்லி கேப் விட்டதும் அடடா தளபதியை தான் அவர் ரஜினிக்கு போட்டி என சொல்ல வருகிறார் என்று மகிழ்ந்திருப்பார்கள். கடைசியில் ரஜினிக்கு ரஜினிதான் போட்டி என சொல்லி அனைவருக்கும் பல்பு கொடுத்து விட்டார் கலாநிதி மாறன் என கமெண்ட் செய்து வருகின்றனர். இந்த மாதிரி நியூஸை கண்டினியூஸா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.